இந்துஜா மேயாதம்மான் அப்படிங்கிற படத்தில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. இத்தனைக்கும் படத்தோட ஹீரோயின் பிரியா பவானி சங்கரா இருந்தாலும் கூட வைபவோட தங்கச்சியாக இந்துஜா வந்து வேற லெவலில் பின்னி எடுத்திருந்தாங்க. இத்தனைக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த கேரக்டர் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய படங்களில் நடிச்சினாங்க. ஸோ இந்துஜானாவே ஒரு வித்தியாசமான கதைத்தில் அவரோட கேரக்டர் இருக்கும், அவங்களும் சிறந்த நல்ல நடிப்பை கொடுப்பாங்க அப்படின்னு தான் நிறைய இயக்குநர்கள் நம்புகிறாங்க. அதுக்கு உதாரணமாக தான் நம்ம செல்வராகவனே அவருடைய நானே வருவேன் படத்துக்கு தனுஷுக்கு ஜோடியாக ஆகியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்தே சொல்லலாம், இந்துஜா வந்து ஒரு திறமையான நடிப்பாற்றல் கொண்ட ஒரு நடிகை அப்படின்னு. இப்போது அவங்க தனுஷுக்கு ஜோடியாக நடிக்கிறத பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மற்ற படங்கள் நடிக்கிறதுக்கு வேணால் சம்பளம் பேசலாம், ஆனால் இந்த படத்தில் அதுவும் குறிப்பாக தனுஷாருக்கு ஜோடியாக நடிக்கிறதுல வந்து நான் என்னென்ன சம்பளம் வாங்குறது, அவர்கிட்ட நடிப்பை கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஸோ அதுதான் எனக்கு பெரிய சம்பளமே நினைக்கிறேன். அவர் நடிப்பு, அப்புறம் பாடலாசிரியராகவும் பாடகராகவும் இயக்குநராகவும் இருக்கார். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை அவரை ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கற்றுக்கலாம். இப்படி இருக்கும்போது யாராவது இவ்வளோ சம்பளம் தான் வேணும் அப்படின்னு யாராவது கராராக அடித்து பேசுவாங்களா? நோ, அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோடையும் பெருமையோடையும் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க இந்துஜா. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை கான்பாஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.